ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் ஹாஃப் லைஃப் பீரியட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஐஐடி ஜாம் 2019 கொஸ்டின் பேஸ் பண்ண வீடியோ இது. இந்த வீடியோ யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி போர்ஷனில் இருக்கிற சிலபஸில் பேஸ் பண்ணி இந்த டாபிக் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கலாம். 24 சோடியம் decays to 1/4 its initial amount in 29.8 hours. Its decay constant is per hour, rounded up to 4 decimal places. So, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, சோடியம் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் 29.8 ஹவர்ஸில் அதோட இனிஷியல் அமௌண்ட்லேருந்து 1/4 மாறிடுச்சு. ஸோ இப்போ 1/4 தான் இருக்குன்றது தான் கொஸ்டின். ஸோ அந்த இனிஷியல் அமௌண்ட்லேருந்து 1/4 மாறுறதுக்கு அது 29.8 ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சுன்றது தான் கொஸ்டின். ஸோ இந்த டேட்டாவில் கொடுத்துட்டு அவங்க வந்து டிகே கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்தராக சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் கைனட்டிக்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹாஃப் லைஃப்னா என்ன? தி ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் டைம் இட் டேக்ஸ் ஃபார் 1/2 ஆஃப் த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் டு டிகே. ஸோ அது என்னன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் காட்டுறேன். தி ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ரேடியோ ஐசோடோப் இஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் முக்கியமான விஷயம். பேராமீட்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எலிமெண்ட்டுக்கான ஹாஃப் லைஃப் பீரியட் மாறாது, அது கான்ஸ்டன்டான வேல்யூ. எப்போ என்னைக்காக இருந்தாலும் அதோட வேல்யூ சேம். இட் இஸ் அன்எஃபெக்டட் பை கண்டிஷன்ஸ் அண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் தி ஐசோடோப். அது 5 கிராமாக இருந்தாலும் சரி, 10 கிராமாக இருந்தாலும் சரி, அதோட லைஃப் ஹாஃப் லைஃப் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கேன். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்டில் அதாவது இனிஷியலாக நம்ம எடுத்திருக்கிற அமௌண்ட் வந்து 100 கிராம்ஸ். ஸோ ஒரு ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ அது ஹாஃப் லைஃப் ஆன பிறகு, அதாவது 10 கிராம்லேருந்து 50 கிராமாக மாறுறதுக்கு எவ்வளோ நாழி ஆச்சு, எவ்வளோ டைம் எடுத்துச்சு, அதுதான் ஹாஃப் லைஃப். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்ஸ்டன்ஸுக்கு 12.3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல்லேருந்து 12.3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது 100 கிராம்லேருந்து 50 கிராமாக மாறுது. இப்போ இந்த 50 கிராமில் பாதி என்ன? 25 கிராம். ஸோ 100 கிராமில் பாதி 50 கிராம், 50 கிராமில் பாதி 25 கிராம். ஸோ 25 கிராமாக மாறுறதுக்கு இன்னும் ஒரு 12.3 வருஷம் எடுத்துக்கும். மறுபடியும் 25 கிராமில் பாதி என்ன? 12.5 கிராம். ஸோ இந்த 12.5 கிராமாக மாறுறதுக்கு மறுபடியும் அது 12.3 வருஷம் எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஹாஃப் லைஃப். எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் இந்த பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதுவாக மாறினாலும் இந்த சப்ஸ்டன்ஸோட ஹாஃப் லைஃப் மாறாது. ஸோ த ஹாஃப் லைஃப் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் and it is unaffected by conditions and is independent of the initial amount of the isotope. So adu 100 gram a irundhalum seri 25 gram a irundhalum seri adoda half life vandu 12.3 da 12.3 years da inda particular case la. So idu da half life. So apdi irukkumbodhu inge namba kuduthirukra definition a paakalam. The half life of a radio isotope is the amount of time it takes for 1/2 of the radio active isotope to decay. ஸோ எவ்வளோ நேழி எடுத்துக்குது 100லேருந்து 50 கிராமாக மாறுறதுக்கு, அந்த டைமுக்கு தான் ஹாஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. அதாவது பை 2 ஆகுறதுனால அதை வந்து ஹாஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் பேராமீட்டரை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலான்றத நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எல்லாம் தெரியும், ரேடியோ ஆக்டிவ் டிகே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனட்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனட்டிக்ஸ் சொல்லும்போது இந்தா நம்மளோட ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம என்ன எப்போ யூஸ் பண்ணலாம்னா, அமௌண்ட் ரிமைனிங் ஆஃப்டர் அ சர்டன் டைம். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், சோடியம் டிகேஸ் டு 1/4 ஆஃப் இட்ஸ் இனிஷியல் அமௌண்ட் இன், ஸோ அதாவது 2.98 ஹவர்ஸில் எவ்வளோ மிச்சம் இருக்குன்றதான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி அமௌண்ட் ரிமைனிங் ஆஃப்டர் அ சர்டன் டைம் ஒரு கொஸ்டினில் டேட்டா கொடுத்துருந்தா இல்லை டேட்டா கேட்டிருந்தா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் லான் n0 by nt இஸ் ஈக்குவல் டு kt இருக்குது. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன்லேருந்து நம்ம டிரைவ் பண்ண ரிலேஷன்ஷிப் தான். நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸில் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ரேடியோ ஆக்டிவ் டிகே வந்து ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்.
ஸோ இப்போ இந்த என் நாட்ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், என்டி என்றதுன்னா அமௌண்ட் ரிமைனிங் ஆஃப்டர் டைம் டி. ஸோ இந்த டைம் டீக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது அதுதான் என்டி. அப்புறம் கே தான் ரேட் கான்ஸ்டன்ட், டி வந்து டைம் டேக்கன் டு டிசென்டிகிரேட் டு த ப்ரெசன்ட் ஸ்டேட். அதாவது இந்த அமௌண்ட் ஆகி எவ்வளோ வந்திருக்குன்றோம் இல்லையா, இந்த அமௌண்ட் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அந்த டைம் தான் டி. இந்த நாலு பேராமீட்டரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா, இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் பேஸ் பண்ணி எந்த கொஸ்டின் வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு யோசனையாக இருக்கும், இங்கே ஹாஃப் லைஃப்கான கொஸ்டினே இல்லையே, இங்கே வேற ஏதோ ரிலேஷன்ஷிப் போட்டிருக்கோமே. இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் 1/4 ஆஃப் த லைஃப்பை பற்றி பேசுகிறோம். ஸோ இன்னும் இது வந்து ஹாஃப் லைஃப்னு சொல்லியிருந்தால் இது 100 இனிஷியல் கான்சன்ட்ரேஷனாக இருந்திருக்கும், என்டி வந்து 50 ஆயிருக்கும், 50% ஆயிருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அதுதான் ஹாஃப் லைஃபாக நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம அதே ரிலேஷன்ஷிப் தான், கொடுத்துருக்கிற டைம் கொடுத்துருக்கிற கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ லானை வந்து லாகாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 அசியூம் பண்ணிட்டோன்னா, 1/4 கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குதுன்னு நம்ம சொன்னோன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 25 தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரேஷியோ ஆஃப் என் நாட் பை என்டி. அப்புறம் 29.8 தான் நம்மளோட டெம்பரேச்சர், சாரி நம்மளோட டைம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு கே வேல்யூ கிடைக்கும். ஸோ கே வேல்யூ வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா 0.04653/hr. ஸோ 4 digits சொன்னதுனால நம்ம வந்து இப்படியே விட்டுடுவோம் இந்த சம்மை. இதுக்கு மேலே நம்ம 2 digits நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் டிகேஸ் டு 10% இனிஷியல் அமௌண்ட். ஸோ அங்கே வந்து நம்ம 1/4 சொன்னாங்க, இந்த இடத்துல 10%. ஸோ அதை வந்து அமௌண்ட் ரிமைனிங்கை எந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷனில் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் விஷயம் என்னவோ அதுதான். ஸோ இங்கேயும் அதே ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஸோ ஆனால் ஒரே விஷயம் என்ன, இங்கே அமௌண்ட் ரிமைனிங் வந்து 10%, அங்கே 1/4, இங்கே 10% தான் இருக்குது. ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் டைம் டேக்கன் எவ்வளோ, 4600 minutes. ஆனால் ஆன்சர்ஸ் எதில் கேட்டிருக்காங்க, பர் ஹவரில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிகினிங்லேயே மினிட்டு ஹவராக மாற்றிடணும். அதுக்கப்புறம் சேம் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ என் நாட் வந்து 100, என்டி வந்து 10, அப்புறம் லாக் 10 இஸ் நத்திங் பட் 1, எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா யூ வி கெட் 0.03/hr. ஸோ இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் டு 2 decimal சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற வேல்யூஸ்லாம் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு வெறும் 2 decimalக்கு நம்ம வேல்யூவை இங்கே போட்டிருக்கோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹாஃப் லைஃப்க்கு நம்ம சொன்னோன்னா இந்த இடத்துல 50%. ஸோ அப்போ நமக்கு வந்து டைம் டேக்கன் என்ன, ஹாஃப் லைஃப் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த பர்டிகுலர் பிளேஸில் 2.303 லாக் 100/50 = kt. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா லாக் 2. ஸோ லாக் 2 × 2.303 தான் 0.69 6932 = kt. ஆனால் டி என்னது, ஹாஃப் லைஃப். ஏன்னா ஹாஃப் த கான்சன்ட்ரேஷன் போனதுனால டைம் என்னது, ஹாஃப் லைஃப். ஸோ இதை கேடின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அவ்வளோ, டி ஹாஃப்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அப்போ டி ஹாஃப் என்னன்னு சொல்கிறோம், டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6932/k. இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ எப்போதுமே இந்த டி ஹாஃப்னு பார்த்துட்டு இங்கே டைம் கொடுத்துருக்கே இதை எப்படி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் டி என்னன்னு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஆனால் இங்கே டைம் டி வந்து ஹாஃப் லைஃப், இந்த டி ஹாஃப் தான் ஹாஃப் லைஃப். ஸோ இப்போ நமக்கு கே வேல்யூ கிடச்சதுன்னா அந்த கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஹாஃப் லைஃப் கிடைக்கும். இல்லை ஹாஃப் லைஃப் தெரிஞ்சதுன்னா கே வேல்யூ பண்ணலாம். ஹாஃப் லைஃப் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எந்த கான்சன்ட்ரேஷன் ரிமைனிங்கோ அதுக்கு எவ்வளோ லைஃப் டைம் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதை தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்.
I hope you understood. Like and subscribe.